டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் டைரக்ஷன் பண்ண திரைப்படங்களுடைய பட்டியலையும் அவருடைய திரைப்படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்ததா இல்லையா என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களை அன்போடு வரவேற்பது, இது உங்கள் தமிழ் சேனல். நாகர்கோவிலை சொந்த ஊராக கொண்ட டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு மும்பையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அங்கே ஷார்ட் ஃபிலிம்ஸ் எடுத்துருக்காங்க, அதில் இவர் அசிஸ்டண்டாக வேலை பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் சினிமா மேலே ஆர்வம் வந்ததால் சென்னை வந்து டைரக்டர் அமீர் அவர்கள் கிட்ட அசிஸ்டண்டாக வேலை பார்த்தாரு. மௌனம் பேசியது திரைப்படத்துக்கு இவர் தான் அசிஸ்டன்ட் டைரக்டர். அதுக்கப்புறம் எஸ்ஏசி அவர்கள்கிட்டையும் சில காலங்கள் வேலை பார்த்துருக்காரு. அடுத்து தான் தன்னுடைய முதல் திரைப்படமான சிவா மனசுல சக்தியை இவர் டைரக்ஷன் பண்ணார். ஜீவா, சந்தானம், அனுயா இந்த திரைப்படத்தில் முக்கியமான ரோல் பண்ணாங்க. இந்த படத்துக்கு 2009 கிடைச்ச பத்திரிகை விமர்சனங்கள் மிக்சடாக தான் இருந்துச்சு. ஆனால் பப்ளிக் ரிவ்யூஸ் இந்த படத்துக்கு ரொம்பவே பாசிட்டிவாக கிடைச்சதால பாக்ஸ் ஆஃபீஸில் சிவா மனசுல சக்தி திரைப்படம் சூப்பர் ஹிட் ஆனது. இந்த படத்தை விகடன் டாக்கீஸ் நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க. அடுத்து ரெண்டாவது திரைப்படம் பாஸ் என்கிற பாஸ்கரன். 2010 வெளியான இந்த படத்தில் ஆர்யா, சந்தானம், நயன்தாரா என பலரும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃபீஸில் பல மடங்கு லாபத்தை கொடுத்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆனது. இந்த பாஸ் என்கிற பாஸ்கரன் திரைப்படம் வணிக ரீதியாகவும் விமர்சன ரீதியாகவும் வெற்றி அடைஞ்சதால் இதே ஃபார்முலாவை மீண்டும் கையில் எடுத்தார் ராஜேஷ். 2012 இவருடைய டைரக்ஷனில் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படம் வெளியானது. இந்த படத்தில் ஹீரோவாக உதயநிதி ஸ்டாலின் நடிச்சிருந்தார். இதுதான் இவருக்கு முதல் திரைப்படம். இந்த படத்துலையும் சந்தானம் நல்ல ரோல் பண்ணார். இந்த ஓகே ஓகே திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் சின்ன பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த திரைப்படம் நல்ல கலெக்ஷன் பண்ணி பிளாக் பஸ்டர் வெற்றி அடைஞ்சது. தயாரிப்பாளரான உதயநிதிக்கு பல மடங்கு லாபத்தை இந்த படம் பெற்று தந்துச்சு. ஓகே ஓகே திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைந்ததால் மறுபடியும் இதே காமெடி என்டர்டெயின்மெண்ட் ஃபார்முலாவை பயன்படுத்தி ஆளினால் அழகராஜா திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணார். இந்த படத்தில் ஹீரோவாக கார்த்தி நடிச்சிருந்தார். சந்தானம் தொடர்ச்சியாக இந்த படத்துலையும் காமெடி ரோல் பண்ணார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த ஆளினால் அழகராஜா திரைப்படம் மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சது. இந்த படத்துக்கு பிறகு 2015 ஆர்யா சந்தானத்தை வச்சு வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணார். இந்த படமும் அவருடைய சேம் ஃபார்முலா தான். காமெடி என்டர்டெயின்மெண்ட்டை பயன்படுத்தி இந்த படத்தை எடுத்தார். ஆனால் ரசிகர்களுக்கு இந்த படமும் பிடிக்கல. இந்த படத்துக்கும் அதிகமாக நெகட்டிவ் ரிவ்யூஸ் தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் வாசுவும் சரவணனும் ஒன்றா படித்தவங்க திரைப்படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ரெண்டு பேரும் ஒழுங்காக படிச்சிருந்தால் இந்த படம் ஓடி இருக்கலாம். அடுத்து ஜிவி பிரகாஷ் அவர்களை வச்சு கடவுள் இருக்காங்க குமார் திரைப்படத்தை டைரக்ஷன் பண்ணார். 2016 இந்த படம் வெளியானது. இந்த படத்துக்கும் விமர்சனங்கள் நெகட்டிவாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் கடவுள் இருக்காங்க குமார் திரைப்படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. தொடர்ந்து கொடுத்த 3 காமெடி படங்கள் ஃபெயிலியர் ஆனாலும் மறுபடியும் அதே ஃபார்முலாவை தான் ட்ரை பண்ணார். சிவகார்த்திகேயனை வச்சு மிஸ்டர் லோக்கல் திரைப்படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணார். 2019 இந்த படம் ரிலீஸ் ஆனது. ரொம்பவே மோசமான விமர்சனங்கள் இந்த படத்துக்கு கிடைச்சது. இந்த படமும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஃப்ளாப் ஆயிடுச்சுங்க. மிஸ்டர் லோக்கல் தான் இவருடைய தற்போதைய கடைசி திரைப்படம். ஆரம்பத்தில் வெற்றி திரைப்படங்களை கொடுத்துட்டு வந்த ராஜேஷ் அவர்களால் அதுக்கப்புறம் சரியான திரைப்படங்களை கொடுக்க முடியலை. அதனால் தொடர்ந்து ஃபெயிலியரை சந்திச்சிட்ருக்காரு. காமெடியை மட்டும் நம்பாமல் நல்ல கதைகளை கொண்ட திரைப்படங்களை டைரக்ஷன் பண்ணாருன்னா மீண்டும் நல்ல இடத்துக்கு இவர் வரலாம். இவருடைய திரைப்படங்களில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சினிமா செய்திகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் தமிழ் சேனல்.